நேற்று நடைபெற்ற ஐபிஎல் தொடருடைய 33வது லீக் போட்டியில நிதிஷ் ராணா தலைமையிலான கொல்கத்தா அணியை தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிர்கொண்டிருக்காங்க. 49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு போட்டி முடிந்த பிறகு சிஎஸ்கே வீரர்கள் சிலர் தோனியை புகழ்ந்து பேசியும் வந்திருக்காங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவின் தொடக்க வீரரான கான்வே தோனி குறித்து ஒரு புகழ்ந்து பேசியிருக்காரு. சென்னை அணியில் உள்ள கலாச்சாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்திருக்கு, அதனாலதான் சிஎஸ்கே அணியால தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க முடிஞ்சிருக்கு. அணியில பாத்தீங்கன்னா தோனியும் அவருக்கென்று ஒரு தனி ரசிகர்களும் இருப்பதால் தான் நாட்டில் எங்கு சென்று விளையாடினாலும் ஒவ்வொரு போட்டியுமே சொந்த மைதானத்தில் விளையாடுவது போன்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தருகிறது என்று பேசியிருக்காரு. அதன் பின்பு பாத்தீங்கன்னா போட்டி குறித்து பேசிய கான்வே, ருத்ராஜுடன் கூட்டணி அமைத்து விளையாடுவது என்னுடைய பதற்றத்தை குறைந்திருக்கிறது என்றும் முடிந்தவரை தெளிவாக விளையாட முயற்சி செய்து வருகிறேன், எனக்கு வரும் பந்தை எதிர்கொள்வதில் எனக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்திருக்கு, ஆனால் அதை தற்போது சமாளித்து வருகிறேன் என்று கூறி வந்திருக்காரு. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.